குழந்தையின்மைக்கு முழுமையான தீர்வு ஏஆர்சி. இப்பவும் எனக்கு அந்த தாக்கம் இருக்கு, காயத்ரியோட தாக்கம் வந்து எனக்கு இப்பவும் இருக்கு. இன்னும் பேச முடியல, அவங்க மாதிரி அழகா பேச முடியுமா தெரியல. என்ன சொல்ல, ஒரு விதியில் எழுதி வச்சிருப்பாங்களே, அந்த விதியவே மாற்ற முடியும் அப்படின்னு புரிய வைக்கிறது வந்து ஒரு பெரிய சவால். நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய வார்த்தை. கிராமத்திலிருந்து மெட்ராஸ் வர்றதுக்கே யோசிச்சு அவங்க வந்து இப்போ சும்மா ஃபிளைட்டு டைரக்ட் ஃப்ளைட் வந்து யூஎஸ்க்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் யூரோப்புக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த தைரியத்தை கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி பட்டறைகள் மட்டுமே தான். நானும் ஸ்கூலில் படிக்கும்போது வந்து சினிமாக்காரங்கன்னா வந்து அப்பா நடிகர்னா வந்து எங்கள் வீடு தான் வந்து ரொம்ப வசதியான வீடு, பணக்கார வீடுன்னு நினச்சிருக்கேன். பட் அங்கேயும் அம்மா சொல்லி எங்களோட குடும்ப நிலைமை என்ன அப்படிங்கிறத அம்மா புரிய வச்சும்போது தான் எனக்கு நிஜமாவே தெரியும், ஓகே நம்மளுக்கும் இப்படி எல்லாம் ஆகுமா, நம்மளுக்கும் பண தேவை இருக்குமா அப்படிங்கிறத வந்து ஒரு நாள் எனக்கு தெரிய வந்துச்சு. இது நான் கல்லூரி படிப்பு முடித்து வேலை செஞ்சிட்ருக்கும் போது. ஸோ அப்போ பணத்தோட தேவை என்ன அப்படிங்கிறது எனக்கும் தெரிஞ்சது, உணர்ந்தேன் நான். அதே மாதிரி நான் மெட்ராஸ் தான் படித்தேன், இங்கே டி நகர் தான், கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் தான் படித்தேன். சென்னையோட ஹார்ட்னு சொல்லலாம். ஸோ எல்லா வசதிகளும் இருந்தது, கார் இருந்தது, டியூஷன் டீச்சர்ஸ் இருந்தாங்க, எல்லா வசதிகளும் இருந்தது படிக்கிறதுக்கு. பட் என்னால் வந்து அப்படிலாம் படிச்செல்லாம் நல்ல மார்க்லாம் வாங்க முடியல. ஒரு வாட்டியும் சொல்கிற மாதிரி வீட்டுக்கு 12th ஸ்டாண்டர்டு எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சுன்னா ஆஹா எல்லோரும் வருவாங்களே, எப்படி அவங்களெல்லாம் சந்திக்கிறது, நம்மளோட மார்க் என்னு கேட்பாங்களே அப்படின்னு கொச்சத்தோட ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு இருந்திருக்கேன். இப்பவும் எனக்கு அந்த தாக்கம் இருக்குது, காயத்ரியோட தாக்கம் வந்து எனக்கு இப்பவும் இருக்குது. இன்னும் பேச முடியல, அவங்க மாதிரி அழகாக பேச முடியுமா தெரியல. அந்த மாதிரியான பயிற்சிகள் கொடுத்து தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு. அஃப்கோர்ஸ் கல்வி அறிவு வேணும்னு நினச்சிட்டு வரவங்களுக்கு வந்து புத்தகங்கள் வந்து அந்த அறிவை கொடுத்துடலாம், அந்த வெளிச்சத்தை கொடுத்துடலாம். புத்தகங்கள் அல்லாது ஒரு 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 கல்லூரியில் கிடைக்காத ஒரு விஷயம் என்னென்னா வந்து தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த சமுதாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நம்ம வாழ்க்கையில் என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்கிறது, நம்ம என்ன எப்படி புது புது விஷயங்களை பற்றி தெரிஞ்சு தேட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்கறது, மொத்தமாகவே நம்ம வாழ்க்கையை எப்படி பார்க்கணும் அப்படின்னு புரிய வைக்கிறது, சொல்லிக் கொடுக்கறது, இதெல்லாமே வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. குறிப்பாக கிராமத்திலேருந்து வர இந்த மாணவ மாணவிகளுக்கு எல்லாருமே ஒரு கோபத்தோடு வருவாங்க. எல்லாருமே நம்மள மாதிரி சாதாரணமான வசதியான ரொம்ப கம்ஃபர்டபுளான லைஃப் கிடையாது. நிறைய பேருக்கு சொன்ன மாதிரி வந்து அப்பா வந்து உடல்நிலை ரொம்ப சுமாராக இருக்கும், இறந்து போயிருப்பாங்க, அம்மா இருக்க மாட்டாங்க, கிட்டத்தட்ட 7 தங்கைகள் இருப்பாங்க, குடும்ப சூழ்நிலைகள் வந்து கற்பனைக்கும் அப்பாற்பட்டு எட்டாத ஒரு குடும்ப சூழ்நிலை வரும்போது நிறையா கோபங்கள் இருக்கும். அவங்க வீட்டிலலாம் சாப்பிடாமல் இருக்காங்க, நான் இங்கே வந்து 3 வேளை சாப்பிட்ருக்கேன், அவங்க வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு அங்கே காசு தேவைப்படுது, நாங்கள் போனால் வந்து ஒரு நாள் உழைச்சுன்னா வந்து 150 ரூபா நல்லா கொடுக்க முடியும், அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, நான் இங்கே வசதியாக வந்து ஹாஸ்டலில் ரூமில் உட்காந்து நான் படிக்கணுமா, இப்போ படிக்க ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகள் இருக்கும். பட் அவங்களுக்கு இது படித்தா மட்டுமே தான், இந்த 4 வருஷம் 3 வருஷம் தாக்கு பிடிச்சா மட்டுமே தான் மொத்த வாழ்க்கையும் மாற முடியும், மொத்த சூழ்நிலையும் மாற முடியும். உங்கள் அப்பா அம்மா தம்பி தங்கைகளோட குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தோட அந்த என்ன சொல்கிறது, ஒரு விதியில் எழுதி வச்சுருப்பாங்களே, அந்த விதியவே மாற்ற முடியும் அப்படின்னு புரிய வைக்கிறது வந்து ஒரு பெரிய சவால். நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு உண்மை கொடுக்கறதுன்னா அகரமில் இருக்கிற எல்லா அண்ணாக்களும் அக்காக்களும் இங்கே இருக்கிற பயிற்சியாளர்களும். அது வந்து இந்த புத்தகத்தில் வந்து 10 வருஷமாக என்ன நடந்திருக்கு, என்னென்ன கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு, அந்த கேள்விகள்லாம் எப்படி விடை கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த புத்தகத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா அது முக்கியமான விஷயம். அதனாலேயே வந்து ஐஐடி முதற்கொண்டு பெரிய பெரிய கல்லூரிகளில் வந்து நிறையா படிச்சிருப்பீங்க, சூசைட்ஸ் நடந்துகிட்ருக்குது, மன அழுத்தம் நடந்துகிட்ருக்கு, அவங்களுக்கு படு தோல்விகள் நிகழும், ஒரு தன்னம்பிக்கையே இருக்காது. அது பேசுகிறதுக்கு வந்து அப்பா அம்மானாலே முடியாது, அப்பா அம்மாகிட்ட பேசும்போதே வந்து அதுக்கான விடைகள் கிடைக்காது. தாயை விட தந்தையை விட இன்னும் எவ்வளவு விஷயங்கள் வந்து மன வலிமை கொடுக்க முடியுமோ அது இந்த வழிகாட்டுதல் பயிற்சி பட்டறையில் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு பயிற்சியாளர்களுக்கும் தன்னார்வர்களுக்கும் அண்ணாக்களும் அக்காக்களுக்கும் வந்து கோடான கோடி நன்றிகள் நான் சொல்லணும். அந்த மன தைரியம் கொடுத்ததுக்கு, அவங்கள தாண்டி வர வச்சதுக்கு. ஏன்னா கிராமத்துலேருந்து மெட்ராஸ் வர்றதுக்கே யோசிச்சு அவங்க வந்து இப்போ சும்மா ஃப்ளைட்டு டைரக்ட் ஃப்ளைட் வந்து யூஎஸ்க்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் யூரோப்புக்கும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. வேண்டாம், இந்த வாழ்க்கையை வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போனவங்க வந்து வாழ்க்கை ரொம்ப அழகானது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு தங்கை வந்து அப்பா அம்மா இறந்துடுறாங்க, படித்து முடிச்சிருது, ஒரு வேலை கிடச்சிருது, கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது, 1 வருஷத்தில் கணவர் இறந்து போயிடுறாரு. வார்த்தை இல்லை, என்ன வார்த்தை சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா எப்பவுமே வந்து அந்த வாழ்க்கை வந்து அவங்கள வந்து ரொம்பவே வந்து
கண்டிஷனே இருக்குது, ரொம்ப அவங்கள வந்து ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்குது. அவங்கள என்ன ஆறுதல் சொல்ல முடியும், என்ன வார்த்தைகள் சொல்ல முடியும்னு நம்ம தேடிட்டு இருக்கும்போது, இல்லை நான் எனக்கு வந்து இந்த ஒர்க்ஷாப் தானே எனக்கு ஞாபகம் வருது அப்படின்ட்டு அவங்க கண்ணில் வந்து ஒரு ஈரம் இருக்கும், ஆனால் உதட்டில் வந்து ஒரு புன்னகையோட வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த தைரியத்தை கொடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி பட்டறைகள் மட்டுமே தான். கையில் குழந்தையோடு அவங்க தைரியமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஒர்க் ஷாப்ஸ் தான் வந்து முக்கியமானதாக இருந்திருக்கு. இன்னொரு தம்பி வந்து நல்ல மார்க்ஸ் வாங்குறாரு, இங்கே படிக்கிறாரு, மறுபடியும் மேல் படிப்பு போகணும்னு பார்க்குறாரு, ஐஏஎம்மில் போகிறாரு. அங்கே இருக்கிற அட்வைசரி பேனல் செலெக்ஷன் பேனல் வந்து பிரமாதமான மார்க்ஸ் வாங்கியிருக்கேன், நீ வந்து எம்பிஏ படி, மார்க்கெட்டிங் போ, பிரமாதமான ஒரு சேலரி கிடைக்கும், பெரிய செக் கிடைக்கும்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நான் ஐ வாண்ட் டு டூ என்வாயர்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிறாரு, ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாரு. என்னடா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா, இது வந்து மார்க்கே வாங்காதவங்க கடைசி மார்க் வாங்குறவங்க சூஸ் பண்ணுற ஒரு கோர்ஸ் இது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நான் ஏன் இந்த கோர்ஸை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறத வந்து அந்த அட்வைசரி பேனல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து தம்பி அசோக் வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு. இதெல்லாமே வந்து பயிற்சி பெற்ற மூலமாக வந்த விஷயம். வாழ்க்கையை நான் வந்து நான் இப்படி பார்க்குறேன், சம்பளம் மட்டுமே வந்து சந்தோஷம் எடுத்து கொடுத்துறாது, வாழ்க்கையை வந்து நான் ரசிக்கணும்னு நினைக்கிறேன், நான் இந்த மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து இந்த ஒர்க் ஷாப்ஸ் மூலமாக நடக்கிற விஷயம். இது வந்து நிறையா கல்லூரிகள் மற்ற நிறுவனங்கள் எல்லாமே வந்து நாங்கள் எடுத்துக்கலாமா, இந்த இது டாக்குமெண்ட்டாக கிடைக்குமா எங்களுக்கு வந்து, ஹவு கேன் வி நோ டேக் திஸ் அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, இது ஐ திங்க் அகரமோட ரொம்ப முக்கியமான பதிவு, ரொம்ப முக்கியமான மைல்கல்லாம் நாங்கள் எல்லாருமே இதை பார்க்குறோம். விழுப்புரம் மதுரை கொண்டு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட நூறு பள்ளிகளில் வந்து இந்த வருஷத்தில் வந்து இணைய அப்படிங்கிற அடுத்த ஒரு கிளை அகரமோட இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த பள்ளிகள் எப்படி மேம்படுத்தலாம், அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது வந்து அரசு பள்ளியில் படிச்சுட்டு போன மாணவர்கள் செஞ்சிட்ருக்காங்க. மாண்புமிகு அமைச்சரவர்கள் சொன்ன மாதிரி இணை அப்படிங்கிறது எங்களோட அடுத்த கட்ட முக்கியமான ஒரு ஒரு பதிவாக இருக்கும், ஆக்டிவிட்டியாக இருக்கும். இதோடு நீங்கள் என்னை வந்து சினிமாவோடு நீங்கள் போயிடு, உனக்கு போதும் நீ வந்துடு அப்படின்னு சொன்னால் கூட நான் இப்போ கிளம்பத்துக்கு ரெடியாக இருக்கேன் சார். இதுக்கப்புறம் தான் நீங்கள் நிறைய படம் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி